போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. கடிதம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இருளை அகற்றி ஒளியினை பெறுவதற்கான ஒரு பண்டிகை தீபாவளி திருநாள். தீப ஒளி திருநாளாகவும் அதர்மத்தை தர்மம் வென்றதொரு தினமாக தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அதேபோல் ராமன் வனவாசம் கழிந்து அயோத்தி திரும்பிய நாளை அயோத்தி மக்கள் தீப ஒளி திருநாளாக கொண்டாடுகிறார்கள். ஆகவே எல்லா விதத்திலும் பாரத நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்ற இந்த தீபாவளி தினத்தன்று மக்கள் அனைவரும் செல்வம், கல்வி, ஆரோக்கியம் அனைத்தும் பெற்று பெருவாழ்வு வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பகவான் கிருஷ்ணன் நரகாசுரனை வதம் செய்த நாள் தீபாவளி என்றும், ஸ்ரீராமன் வனவாசம் முடித்து நாடு திரும்பிய நாள் தீபாவளி என்றும் ஆன்மீகவாதிகள் தீபாவளியை கொண்டாடுகிறார்கள். எள்ளில் இருந்து எண்ணெய் பிரித்து எடுக்கப்பட்ட நாள் தீபாவளி என்று பகுத்தறிவுவாதிகள் தீபாவளியை கொண்டாடுகிறார்கள். எது எப்படியோ, இந்திய மக்கள் அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தேசிய திருவிழா தீபாவளி. நம்முடைய ஒற்றுமையை இந்த உலகுக்கு உணர்த்துகிற ஒரு உன்னதமான திருநாள். எனவே அன்பு சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் உள்ளத்திலும் இல்லத்திலும் இன்பம் பெறுக இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எங்களை ஆதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 1500 பேருடன் எங்களுடைய முதல் தீபாவளியை கொண்டாடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இதுவரையில் நீங்கள் எங்களை ஆதரித்தது போல் இனி எப்போதும் ஆதரிக்க வேண்டும். மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களுடைய நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பையும் இந்த காணொளியையும். எனவே இதுபோன்ற பல நல்ல பதிவுகளை நீங்கள் பெறுவதற்கு எங்களுடைய கடிதம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.